எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வேத வசனத்திலிருந்து நான் ஒரு வார்த்தை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 20:7 வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம் வாழும் வாழ்க்கையில் அநேகமாய் எல்லாரும் விரும்புகிறது என்ன தெரியுமா? தங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல நிலைமையில் வரணும், நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும், அவங்க எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுக்கு பயந்து நடக்கணும், அவன் நல்லாவே வாழணும் அப்படின்னு தான் எந்த பெற்றோரும் விரும்புவாங்க. மோசமான ஒரு தகப்பன் கூட தம் பிள்ளை நல்லா இருக்கணும், அவர் குடிகாரராக இருப்பாங்க, அவர் மோசமானவராக இருப்பார், அந்த குடும்பம் எப்படி இருக்கிறதோ தெரியாது, ஆனால் பிள்ளைகளை குறித்த அக்கறைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியது தெரியுமா? தாயும் தகப்பனும் தேவனுக்கு பயந்து உத்தமர்களாய் நீதிமான்களாய் நடக்கிறது நிமித்தம் அவர்களுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் உத்தமமாய் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எல்லா விதத்திலும் உத்தமர்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய உத்தமத்து நிமித்தம், உங்களுடைய நீதிய நிமித்தம் உங்களுடைய தலைமுறைகள் அவர்கள் உத்தமமாய் உண்மையாய் இருப்பதற்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தயவுள்ளவராகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அது நன்மையானதாக இருக்கும். சில வேளைகளில் நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் உத்தமனாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், ஆனால் என் பிள்ளையோ துன்மார்க்கமான வழியில் போயிட்டுருக்கிறானே, என் பிள்ளையோ கீழ்ப்படியாமல் இருக்கிறானே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்லி கூக்குரல் இடுகிற பெற்றோர்கள் ஏராளம் உண்டு. அதனால் எனக்கு அருமையான தெய்வ சனமே, நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுடைய நீதி நிமித்தம், உங்களுடைய உத்தமத்து நிமித்தம் கர்த்தர் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் சொன்ன காரியத்தை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்கள், நீங்கள் நீதியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் நீதியினாலே ஸ்திரப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களையும் நீதிமான்களாய் ஆக்கி அவர்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதிலளிப்பார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் நீதியுள்ளவனாக இருந்தபடினாலே ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தது எப்படி தெரியுமா? எல்லா இடத்துலையும் வறட்சி இருந்தது, ஆனால் ஈசாக்கு விதை விதைச்சான், அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. உங்களுடைய நீதி நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதே போல ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். 12 சந்ததிகளையும் தேவன் வழிநடத்தி ஆசீர்வதித்தார். என கருமையான தேவ ஜனமே, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய உத்தமத்து நிமித்தம், நம்முடைய நீதி நிமித்தம், நம் தேவனுக்கு பயப்படும் பயத்து நிமித்தம் நம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் தேவன் உதவி செய்வார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே, நீர் நீதியுள்ளவர் அப்பா, நாங்களும் நீதியாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும் அப்பா. எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல, இயேசுவின் நீதி நிமித்தம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் ஆண்டவரே, அந்த நீதியில் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நேசிப்பதின் நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகளும் உத்தமத்திலும் உண்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வரும்படியாய் ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவோ தேவனை தேடுறோம், நாங்கள் உத்தமமாக நடக்கிறோம், நான் எங்கள் பிள்ளைகளோ பின்வாங்கி போகிறாங்களே, இயேசுவை பற்றி அறிந்தும் அறியாதவர்களைப் போல ஜீவிக்கிறார்களே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீதி நிமித்தம் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், பெற்றோருடைய
அநீதி உத்தமம் உமக்கு பயப்படும் பயத்து நிமித்தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். மனம் இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நன்மையான காரியத்தையும் செய்து இந்த குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தந்து நீர் ஆசீர்வதியும் அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.